கனியன் வானிலை உலக நேயர்களுக்கு காலை வணக்கம். ஜூலை 3, 2023 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் கனியன் வானிலை உலகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும், தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடக பகுதிகளில் எவ்வாறு தீவிரமடையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக நேற்றைய தினம் தமிழகத்தில் பதிவான மழையளவு மற்றும் அதிகபட்ச வெப்பநிலையை பார்த்துவிடுவோம். மழையளவு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையும், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கால்குன்றத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மகாபலிபுரம் மற்றும் வால்பாறை போன்ற பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையும், காஞ்சிபுரம் மதுராந்தகம் போன்ற பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் செங்கல்பட்டு தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு போன்ற பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் மதுரை விமான நிலையத்தில் 39.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாநிலத்திலே அதிகபட்சமாக பதிவாகியிருக்கு. கரூர் பரமத்திவேலூரில் 38.1 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாயிருக்கு. கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 32 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாயிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வரைக்கும் சென்றுள்ளது. தற்போது வானிலை அமைப்பை பார்ப்போம். வானிலை அமைப்பை பொறுத்த மட்டில் தமிழகத்தின் கடற்கரை ஓரப்பகுதிகளில் நீடித்து வந்த காற்று சுழற்சி தற்போது மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் நீடித்து வருகிறது. இந்த காற்று சுழற்சி மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவின் ஊடாக இந்திய பகுதியின் நிலப்பரப்பு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக தற்போது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு வலுவான மேகங்கள் கடற்கரை ஓர மாவட்டங்களில் குவிந்து வருகிறது. கேரளாவின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் தொடங்கியிருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் மழையின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும். வரக்கூடிய மணி நேரங்களில் கேரளாவின் உள் மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்று இரவு வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழையின் காரணமாக வட மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் திருவாரூர், நாகை உட்பட டெல்டா மாவட்டங்கள் இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். நாளை முதல் இந்த வெப்பச்சலன மழை படிப்படியாக குறைய தொடங்கும். கடந்த 2 நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை பரவலாக பதிவாகவில்லை. பகல் நேரத்தில் நீடித்து வந்த அந்த மேகமூட்டமான சூழல் இரவு நேரங்களில் வெப்பச்சலன மழைக்கு பெய்வதற்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தவில்லை என்றே கூறலாம். தற்போதைய நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் சூழல் உருவாகியிருக்கு. இன்று முதல் ஜூலை 3, 4, 5, 6, 7 ஆகிய 5 தினங்கள் அடுத்த 5 தினங்கள் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை, மிதமான மழை, சாரல் மழை அவ்வப்போது பெய்து கொண்டிருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கன மற்றும் மிக கன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கடுத்தபடியாக காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதி, பொள்ளாச்சி, நெகமம், கிணத்துக்கடவு, ஆனமலை, பல்லடம் போன்ற பகுதிகளில் நேற்று முதலே சாரல் மழை, லேசான மழை தொடங்கியிருக்கும். இன்று முதல் மழையின் தாக்கம் சற்று அதிகரிக்கக்கூடும். இன்று முதல் அடுத்த 5 தினங்களுக்கு தினசரி சாரல் மழை, மிதமான மழை எதிர்பார்க்கலாம். தரைக்காற்றின் வேகமும் சற்று அதிகரித்து காணப்படும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளை முதல் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் குறைந்துவிடும். நாளை முதல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதிகளையும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து காணப்படும். தென்மேற்கு பருவமழை இந்த முதல் சுற்று மழை ஜூலை 7 வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஜூலை 7 மாலை முதல் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் படிப்படியாக குறைய தொடங்கும். இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக மேட்டூர் அணைப்பகுதியின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தை அதிகரிக்க செய்யும். அதே போல கொங்கு மண்டலத்தில் பெரும்பாலான அணைகள் வந்து வறண்ட நிலையில் காணப்பட்டு வருகிறது. தென் மாவட்டங்களில் பெரும்பாலான அணைகளில் நீர்வரத்து வந்து நீர் இருப்பு குறைந்துள்ளது. இந்த அனைத்து நதிகளுக்குமே அனைத்து அணைகளுக்குமே தேவையான நீர்வரத்தை அதிகரிக்க செய்யும் இந்த சுற்றுமலை. குறிப்பாக சொல்லணும்னா கொங்கு மண்டலம் மற்றும் காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதிகளில் நீடித்து வரும் அந்த வறட்சி நிலைக்கு இந்த சுற்று பருவமழை கண்டிப்பாக கை கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன மழை இன்றுடன் நிறைவடைகிறது. நாளை முதல் பரவலாக மழை எதிர்பார்க்க முடியாது. கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஓரிரு முறை மழை பதிவாகலாம்.
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளை முதல் தமிழ் பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகரிக்கக்கூடும். பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கமும் தொடங்கும், படிப்படியாக துவங்கும்.